தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிக்ஸ்கிராஃப்டில் இருக்கிற தீமை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃபால்ட்டாக அது வந்து பிளாக் கலர் தீமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லைட் கலர் தீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணலாம். அப்படின்லாம் மார்னிங் டைமில் வந்து லைட் தீமும், நைட் டைமில் டார்க் மூன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம பிளாக் தீம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது. அண்ட் ஆல்சோ நீங்கள் மிக்ஸ்கிராஃப்ட் 8 யூஸ் பண்ணி ஃபெமிலியராக இருக்கீங்க, பட் மிக்ஸ்கிராஃப்ட் 9 வந்து புதுசாக என்டர் ஆகும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மிக்ஸ்கிராஃப்ட் 8 தீமே இதில் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ்கிராஃப்ட் 9 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் மிக்ஸ்கிராஃப்ட் 9 தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்னே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மியூசிக் ரிலேட்டடாக போகிற எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு போங்க. ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம நம்மளோட தீம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதில் கீழே பாருங்கள், நம்மளோட கார்னரில் அந்த விஷுவல் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கீழே ஒரு பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாரை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் நம்மளுக்கு டார்க்கு லைட்டு வெர்ஷன் 8 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலர்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டார்க் தீமை சூஸ் பண்ணிக்கலாம். லைட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் கீழே இருக்கிற டிஸ்பிளேலேயே தெரியும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிள்ட் அண்ட் லைவ் லைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி அது இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே சிமிலர் கலர் டோனில் இருக்கும். அண்டு கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்கிராஃப்ட் வெர்ஷன் 8. ஸோ நீங்கள் வெர்ஷன் 8 வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களால் மிக்ஸ்கிராஃப்ட் 9 வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 வச்சு இந்த மிக்ஸ்கிராஃப்ட் 9 யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமேல நீங்கள் மிக்ஸ்கிராஃப்ட் 9 தீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ்கிராஃப்டோட லைட் தீமை சூஸ் பண்ணலாம். ஸோ டார்க் எப்படி இருக்குன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து டார்க் தீமோடது. இப்போ நம்ம லைட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வருது. ஸோ அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தீம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இது எப்போ வந்து உங்களோட சாஃப்ட்வேரில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண தீம் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், நம்மளோட பழைய டார்க் தீம் போயிட்டு ஒயிட் தீம் வந்துருச்சு. ஸோ இனி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், ஒயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஏபிள்ட் அண்ட் லைவ் இருக்குல்ல, ஸோ அதை மாதிரியே கவர் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த லைட் தீமும் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் எப்போ நான் இந்த இதை இந்த தீமை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சின்ன கவர் சாங் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப நேரம் பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தீம் வந்து நம்மளுக்கு ஒரு டல் ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ அதனால் நான் ஒரு கவர் சாங் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கவர் சாங் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட். இதே நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இதே கலரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டல் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ்கிராஃப்டோட 8 வெர்ஷன் தீம் வந்து சூஸ் பண்ணுவோம், அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போங்க. டிஸ்பிளேயில் இப்போ லைட்டுக்கு பதிலாக வெர்ஷன் 8 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துப்போம். ஸோ அகைன் சேம் மெசேஜ் தான். என்ன மெசேஜ்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் இப்போ க்ளோஸ் பண்ணலாம். அகைன் ரீஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், என்னோட மிக்சர்லேயே தெரியுது அது வந்து மிக்ஸ்கிராஃப்ட் 8 தீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராஜெக்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளோட தீம் வந்து டார்க் தீமில் மிக்ஸ்கிராஃப்ட் 8 வெர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த தீம் மாதிரியே சேஞ்ச் ஆயிருக்கு. அதோட நாப்ஸு, அதோட ஃபேடர்ஸில் இருக்கிற அந்த விஷுவல்ஸு, அது எல்லாமே பாருங்கள் நம்மளோட மிக்ஸ்கிராஃப்ட் 8 வந்து நம்மளுக்கு அப்படியே பழைய மிக்ஸ்கிராஃப்ட் 8 அப்படியே டினோட் பண்ணுது. உங்களோட ஃபேவரட் தீம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் வந்து நம்மளோட மிக்ஸ்கிராஃப்ட் 9 பிளாக் வெர்ஷன் தான். இந்த வீடியோ சிம்பிள் வீடியோ தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை, ஸ்டே டியூன்.